வாங்கிவிடும் மூச்சுக்காற்று வற்றாமல் இருக்க என்னை தாங்கி பிடிக்கும் தமிழுக்கு முதல் வணக்கம். நான் உங்கள் தமிழாசிரியர் பிரகாஷ். வித்யாலட்சுமி கல்வி குழுமம் வலையொலி அலைவரிசையில் தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகிறேன். இன்று நாம் கற்க இருப்பது 10ஆம் வகுப்பு இயல் 2 இலக்கண பகுதி. இலக்கணத்துல தொகைநிலை தொடர்களை பத்தி இன்னைக்கு நம்ம கற்க இருக்கிறோம். தொகைநிலை தொடர்கள்னா என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். தொகைநிலை தொடர்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தா, சொற்கள் வந்து பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது. சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தந்தால் அதற்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தா தொடர் சொல்லலாம், இல்லைனா சொற்றொடர் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, நீர் பருகினான் அப்படின்னு நான் சொல்றேன். நீர் பருகினான், நீர் என்பது ஒரு சொல், ஒரு சொல் பருகினான் என்பது ஒரு சொல். அப்ப சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தரக்கூடியதற்கு பேர் தான் என்ன சொல்றாங்க, தொடர்னு சொல்லலாம் இல்லைனா சொற்றொடர் அப்படின்னு சொல்லலாம். இந்த சொற்றொடரை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. இந்த சொற்றொடரை எத்தனை வகையா பிரிக்கிறாங்க, ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. அதுல ஒன்று தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லக்கூடியது. தொகைநிலை தொடர், இன்னொன்னு தொகாநிலை தொடர். தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் என்கின்ற இரண்டு வகைகள். இதுல இந்த இயல்ல நம்ம படிக்கக்கூடிய எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா தொகைநிலை தொடர்களை பத்தி படிக்க போறோம். தொகைநிலை தொடர்களை பத்தி படிக்க போறோம். தொகைநிலை தொடர்னா என்ன அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். தொகைநிலை தொடர்கள்னா என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து என்னென்ன போகலாம், இந்த தொகைநிலை தொடர்கள் என்ன, அதோடைய வகைகள் ஆகியவற்றை பற்றி என்ன பண்ணோம் நம்ம வந்து தெரிந்து கொள்ளும். தொகைநிலை தொடர்கள், தொகைநிலை தொடர்கள்னா என்ன அப்படின்னா, ஒரு தொடர்ல பெயர்ச்சொல்லோ பெயர்ச்சொல்லோடு வினை சொல்லும், பெயர் சொல்லும் சேரும் தொடருடைய இடையில வேற்றுமை உருவுகளோ அல்லது வினை பண்பு முதலியவற்றின் உருவுகளோ மறைந்து நிற்பதற்கு பேர் தான் என்ன அப்படின்னா தொகைநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தொகைநிலை தொடர்னா ஒரு தொடர்ல பெயர் சொல்ல இருக்கலாம், அப்படி இல்லாம வினை சொல்ல இருக்கலாம், இல்ல ரெண்டுக்கும் இடையில வேற்றுமை உருவுகளோ அல்லது வினை பண்பு முதலியவற்றோடைய உருவுகளோ மறைந்து வந்தால் அதற்கு தான் என்னன்னு பேரு, தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லலாம். இந்த தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொன்னா, இந்த தொகைநிலை தொடர் மொத்தம் 6 வகைப்படும். அது என்னென்ன சார் அப்படின்னு பார்த்தா, அந்த தொகைநிலை தொடருடைய வகைகள் என்னென்னு பாருங்க. ஒன்று வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வேற்றுமை தொகை, இரண்டாவது வினை தொகை அப்படின்னு சொல்லக்கூடியது, மூணாவது பண்பு தொகை அப்படின்னு சொல்லலாம், நாலாவது உவமை தொகை அப்படின்னு சொல்லக்கூடியது, ஐந்தாவது உண்மை தொகை அப்படின்னு சொல்றது, ஆறாவது அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லலாம். அப்ப தொகைநிலை தொடர் மொத்தம் எத்தனை வகைப்படும், 6 வகைப்படும். ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல கேட்கலாம், அப்படி இல்லைன்னா எத்தனை வகைப்படும் அவை அவை அப்படின்னு கேட்டா இரண்டு மதிப்பெண் வினாக்கள்ல கேட்கலாம். அப்ப தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். அவை வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. இதுல ஒவ்வொரு தொகையை பத்தி நம்ம பார்க்க போறோம். தொகையை பார்ப்பதற்கு முன்பாக தொகைனா என்ன அப்படின்னு நம்ம தெரியும். தொகைனா தொக்கி நிற்பது அப்படின்னு அர்த்தம். தொகைன்னு என்னது, தொக்கி நிற்பது அப்படின்னு சொல்லலாம். தொகை அப்படின்னா தொக்கி நிற்பது. தொக்கி நிற்பதுனா என்ன சார் எங்களுக்கு தெரியலையே அப்படின்னா, தொக்கி நிற்பதுனா மறைந்து வருவதுன்னு அர்த்தம். தொக்கி நிற்பதுன்னா என்னது, மறைந்து வருவது அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த வேற்றுமை உருவுகளோ அல்லது வினை பண்பு முதலியவற்றின் உருவுகளோ மறைந்து வந்தால் அது என்ன தொகை அப்படின்னு சொல்ல பண்ணுவாங்க இலக்கண குறிப்பு ஆசிரியர்கள் கூறுவார்கள். அப்ப தொக்கி நிற்பது என்ன அர்த்தம், மறைந்து நிற்பது அப்படின்னு சொல்றது. முதல்ல வேற்றுமை தொகையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேற்றுமை தொகையை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக வேற்றுமைனா என்ன அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம வேற்றுமை தொகையை பத்தி பார்க்க முடியும். அப்ப வேற்றுமைனா என்ன அப்படின்னு பார்த்தா, வேற்றுமை என்றால் ஒரு பெயர் சொல்லை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. பெயர் சொல்லை வேறுபடுத்தி காட்டு, அது என்ன சார் எங்களுக்கு புரியலையே. இப்ப உதாரணம் பாருங்க, எடுத்துக்காட்டாக ராமன் பார்த்தான், ராமன் பார்த்தான், அதுக்கு அடுத்தது ராமனை பார்த்தான், ராமனை
ராமனை பார்த்தான். இந்த ரெண்டு தொடரையும் பாருங்க, ஒன்று ராமன் பார்த்தான், இன்னொன்னு ராமனை பார்த்தான். அப்ப ரெண்டுத்துக்கும் வேறு வேறு பொருள் உண்டு. ராமன் பார்த்தான்னா ராமன் என்கின்ற நான் யாரோ ஒருவங்களை பார்க்கிறேன் அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கும். இதே இரண்டாவது தொடர்ல பாருங்க, ராமனை பார்த்தான், யாரோ ஒருவர் யாரை பார்க்கறது, ராமனை பார்க்கறது. அப்ப இந்த பெயரை வேறுபடுத்துவது எது அப்படின்னா ஐ என்கின்ற அந்த உருபு, ஐ என்கின்ற இந்த உருபு. இதுக்கு பேதனது வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு பெயர் சொல்லை வேறுபடுத்தி காட்டக்கூடியது எதுவோ அதுக்கு என்னன்னு பேரு, வேற்றுமை அப்படின்னு பேரு. இந்த வேற்றுமைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தா எட்டு வகைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற்றுமை மொத்தம் எத்தனை வகைப்படும், எட்டு வகைப்படும். அது முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு பெயர் சொல்லை வேறுபடுத்தி காட்டக்கூடியது வேற்றுமை சொல்றோம். அந்த வேற்றுமை மொத்தம் எட்டு வகைப்படும். முதல் வேற்றுமையிலிருந்து எட்டாம் வேற்றுமை வரைக்கும் உண்டு. இதுல முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை. முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது, சரிங்களா? அப்ப மீதி இருக்கக்கூடிய ஆறுக்குன்னா உண்டு, உருபுகள் உண்டு. அப்ப இரண்டாம் வேற்றுமைக்கு உருபு வந்து ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாம் வேற்றுமைக்கு உருபு வந்து ஆல், ஒடு, ஓடு அப்படின்னு சொல்லுவாங்க. நான்காம் வேற்றுமை உருபு வந்து கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐந்தாம் வேற்றுமை உருபு இன், இல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறாம் வேற்றுமை உருபு அது, ஆது, ஆ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறாம் வேற்றுமை உருபு. ஏழாம் வேற்றுமை உருபு கண், மேல், கீழ், உள் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நான்கு உருபுகள் உண்டு. எதுக்கு ஏழாம் வேற்றுமைக்கு? அப்போ ஒவ்வொரு வேற்றுமைக்கும் ஒவ்வொரு உருபுகள் உண்டு. இந்த உருபுகள் சொற்களின் இடையில் மறைந்து வந்தால் அதற்கு பேர் தானது வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை. அப்ப எப்பவுமே வேற்றுமை தொகையில எது வராது, முதல் வேற்றுமை வராது, எட்டாம் வேற்றுமை வராது. இந்த முதல் வேற்றுமைக்கு வேறு பெயர் கேட்டா தெரியணும் என்ன வேற்றுமை அப்படின்னு பார்த்தா எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமை சொல்லலாம், அப்படி இல்லனா பெயர் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. எழுவாய் வேற்றுமை அல்லது பெயர் வேற்றுமை அப்படின்னு சொல்லலாம். அதே போல எட்டாம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. எட்டாம் வேற்றுமையை வந்து விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. விழினா அழைத்தல் அர்த்தம். விழித்தல் என்னது, அழைத்தல். தூரத்தில் இருப்பவர்களை கூப்பிடக்கூடியதற்காக பயன்படுத்தக்கூடிய. உதாரணமா கண்ணன் என்பவன் அங்க விளையாடி கொண்டிருக்கிறார் அப்படின்னா கண்ணா இங்க வா அப்படின்னு சொல்லும் போது விழித்தல், அப்ப அழைத்தல், அவங்களை குறிக்கக்கூடிய. இவ்வாறு இடையில வேற்றுமை உருபுகள் இந்த ஐ, ஆல், கு, இன், அது, கண் என்கின்ற இந்த உருபுகள் மறைந்து வந்தால் இவற்றை என்ன சொல்றாங்க, வேற்றுமை தொகை. அதுல எந்த உருபு மறைந்து வருகிறதோ அந்த உருவை வச்சுக்கிட்டு இது எத்தனாம் வேற்றுமை தொகை என்பதை என்ன பண்ண போறாங்க, இலக்கண ஆசிரியர்கள் கூறுவார்கள். அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் வரக்கூடியது தொகை நிலை தொடர்கள்ல வேற்றுமை தொகை. இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது வேற்றுமைனா என்னன்னு பார்த்தோம். அதுல வேற்றுமை தொகையை பத்தி பார்க்க போறோம். அப்ப இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு, வேற்றுமை உருபு சொன்னோம் இல்லையா, எத்தனை உருபு சொன்னோம், ஆறு உருபு சொன்னோம். ஒன்னு ஐ, ஆல், கு, இன், அது, கண். எப்பவுமே இதுதான் வந்து அதிகப்படியா எல்லாருமே நினைவு வைத்துக் கொள்வதற்கு முதல் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமைனா ஐ, மூன்றாம் வேற்றுமைனா ஆல், நான்காம் வேற்றுமைனா கு, ஐந்தாம் வேற்றுமைனா இன், ஆறாம் வேற்றுமைனா அது, ஏழாம் வேற்றுமை என்பது கண் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாம இன்னும் இருக்கு ஆல், ஆண், ஒடு, ஓடு. மூன்றாம் வேற்றுமைக்கு இன்னும் மூன்று உறுப்புகள் சொல்லலாம், ஆல், ஆண், ஒடு, ஓடு அப்படின்னு சொல்லுவாங்க. நான்காம் வேற்றுமை உறுப்புக்கு ஒண்ணுதான். ஐந்தாம் வேற்றுமை உறுப்புக்கு அதே போல போவோம், இன், இல் அப்படின்னு சொல்லலாம். எது ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு. ஆறாம் வேற்றுமை உறுப்புக்கும் இன்னும் ஒரு மூன்று உறுப்பு இருக்கு, ஆது, ஆ அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் வேற்றுமை. ஏழாம் வேற்றுமை உறுப்பு மொத்தம் இருபத்தி நான்கு இருக்கு, கண், உள், மேல், கீழ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும், சரிங்களா? அப்ப இந்த உருவுகள் எல்லாம் அந்த பெயர் சொற்களுக்கு இடையில மறைந்து வருது அப்படின்னா, அப்படி மறைந்து வந்தா அது பெயர் சொற்களுக்கு இடையிலையும் வரலாம் அல்லது வினை சொற்களுக்கு இடையிலும் வரலாம். அப்படி மறைந்து வந்தால் அதுக்கு பேர் தானது வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, திருவாசகம் படித்தான். என்னது, திருவாசகம் படித்தான். இந்த திருவாசகம் படித்தான் சொல்றதா, திருவாசகத்தை படித்தான் சொல்லுவாங்களா, திருவாசகத்தை படித்தான் சொல்லும் போதுதான் அது நூல் பெயரை குறித்து வரும். அப்ப திருவாசகத்தை
படித்தான் அப்படி சொல்வாங்க திரு வாசகத்தை படித்தான் அப்ப இந்த இடத்துல ஐ என்கிற இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வருது அப்ப மறைந்து வந்துங்கற காரணத்தால இது இலக்கண குறிப்புன சொல்வாங்க இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படி சொல்லலாம் அதுக்கு அடுத்து பாருங்க தலை வணங்கு அப்படி அர்த்தம் தலை வணங்கினா எந்த தலை வணங்குது தலையால் வணங்கு ஏனா நம்மளை விட உயர்ந்தவர்களோ அல்லது கடவுள் முன்னாடி என்ன பண்ணுவோம் நம்மளுடைய தலையை கீழ் பணிந்து வணங்குவோம் அப்ப தலையால் வணங்கு அப்ப இந்த இடத்துல ஆல் என்கிற வேற்றுமை உருப்பு என்ன பண்ணிருக்க இந்த இடத்துல மறைந்து தலையால் வணங்கு அப்படின்னு வரும் தலை வணங்கு கிடையாது தலையால் வணங்கு அப்படின்னு வரும் அப்ப இது மூன்றாம் வேற்றுமை தொகை அடுத்து பாருங்க சிதம்பரம் சென்றார் இந்த இடத்துல சிதம்பரம் சென்றார் சொன்னா பேச்சில சொல்லலாம் யாரோ சிதம்பரம் என்கின்ற பெயரை உடையவர் அந்த பக்கமா நடந்து போனார் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இங்க எதை குறிக்குது ஊர் பெயரை குறிக்கிறது அப்ப சிதம்பரத்திற்கு சென்றார் அப்படின்னு வரணும் சிதம்பரத்திற்கு சென்றார் அப்ப இந்த இடத்துல கு என்கின்ற நான்காம் வேற்றுமை உருவானது மறைந்து வருது அப்ப அதனால இது என்னது நான்காம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்துதான் பாருங்க மலை வீழ் அருவி அப்படின்னு அர்த்தம் மலையில இருந்து என்ன அது அருவியானது கொட்டும் ஏன்னா ஆற்றங்கரையில வேறு வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுகிறது என்றால் மலைகள்ல இருந்தான இது மழை நீரானது பொழிந்து ஓடுது அப்போ மலையின் கண் வீழ் அருவி அப்படின்னு அர்த்தம் அப்ப மலையின் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல இன் என்கின்ற ஐந்தாம் வேற்றுமை உருபு மறைந்து வருது அதனால இதுக்கு என்னன்னு பேரு ஐந்தாம் வேற்றுமை தொகை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அடுத்ததா கம்பர் பாடல் அப்படின்னு சொல்றாங்க அதனா சார் கம்பர் பாடல்னா கம்பரது பாடல் அப்ப அது என்கின்ற ஆறாம் வேற்றுமை உருவம் என்ன பண்ண இடத்துல மறைந்து வருகிற காரணத்தினால இது என்ன சொல்றாங்க ஆறாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்றது அதுக்கு அடுத்ததாக மலை குகை மலையின் கண் குகை அப்படின்னு அர்த்தம் மலையின் கண் குகை அப்ப இந்த கண் என்கின்ற ஏழாம் வேற்றுமை உருவு அப்ப பெயர் சொற்களும் வினை சொற்களும் சேருது அப்படி சேரும் பொழுது இடையில அந்த வேற்றுமை உருவுகள் மறைந்து வந்தால் அதுக்கு என்னன்னு பேரு எந்த வேற்றுமை உருவு மறைந்து வருதோ அதுக்கு இலக்கண குறிப்பு சொல்லுவாங்க இங்க உதாரணம் பார்த்தோம் திருவாசகம் படித்தான் தலை வணங்கு சிதம்பரம் சென்றான் மலை வீழ் அருவி கம்பர் பாடல் மலை குகை ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு உருபுகள் என்ன பண்ணுது மறைந்து வருது எந்த உருபுகள் மறைந்து வருதோ அந்த உருபு எத்தனாம் வேற்றுமை உருபோ அந்த வேற்றுமை உருவை மனதில் வைத்துக் கொண்டு ஐ உருபு மறைந்து வந்தால் இரண்டாம் வேற்றுமை தொகை ஆள் உருபு மறைந்து வந்தால் மூன்றாம் வேற்றுமை தொகை கூ உருபு மறைந்து வந்தால் நான்காம் வேற்றுமை தொகை இன் உருபு மறைந்து வந்தால் ஐந்தாம் வேற்றுமை தொகை அது என்கின்ற உருபு மறைந்து வந்தால் ஆறாம் வேற்றுமை தொகை கண் என்கின்ற உருபு மறைந்து வந்தால் ஏழாம் வேற்றுமை தொகை அப்ப பெயர் சொல்லோ வினை சொல்லோ சேரும் பொழுது இடையில் என்ன வேற்றுமை உருபுகள் மறைந்து வருதோ அது என்னது இலக்கண குறிப்புல வரும் அது என்ன வேற்றுமை தொகை என்ன பண்ணுவோம் கண்டறியக்கூடியது இந்த வேற்றுமை தொகையில அடுத்ததா ஒன்னொன்னு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவாங்க உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னா என்ன சார் உருபும் பயனும் அந்த உருபு என்ன பயனை கொண்டு முடிகிறதோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்க சொல்லும் உருபும் மறைந்து வரக்கூடியதுதான் பேரு உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்றாங்க உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்ப ஒரு தொடர்ல வேற்றுமை உருவா இருக்கலாம் அது என்ன பண்ணும் அதோடைய பொருளை விளக்குகின்ற பயனை தரக்கூடியதாக இருக்கணும் அப்படி வந்தால் அதுக்கு என்னன்னு பேர் இலக்கண குறிப்புல உருபும் பயனும் உடன் தொக்க தொகை எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு எளிமையா புரியும் இங்க பாருங்க பால் குடம் அப்படின்னு அர்த்தம் பால் ஒரு குடத்துல பால் வச்சிருக்காங்க அப்ப அங்க என்ன பண்ணுதுன்னா பாலை கொண்ட குடம் அப்ப அங்க என்ன பண்ணிடுற பாலை அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ என்கின்ற உருபு மறைந்து வருது சரியா பால் குடம் சொல்லும் போது பாலை அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ என்கின்ற இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வருது அது எதில் வச்சிருக்காங்க ஒரு பாத்திரத்துல இருக்கு குடம் என்கின்ற மண்பானையில் வைக்கப்பட்டிருக்க ஒரு குடத்துல இருக்கு அப்ப பாலை கொண்ட குடம் அப்ப இது என்ன சொல்றாங்க இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்ப அந்த உருபு என்ன உருபு வருதோ அந்த உருபு என்ன பண்ணும் பயனை குறித்து வரும் அப்படி பயனை குறித்து வந்தால் அதுக்கு என்ன இலக்கண குறிப்பு உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க பொற்சிலை பொற்சிலைனா என்ன அப்படின்னா பொன்னால் ஆன சிலை அப்படின்னு அர்த்தம் இப்ப இடத்துல பொன்னாகிய இல்ல பொன்னாள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆள் என்கின்ற மூன்றாம் வேற்றுமை உருபு மறைந்து வருது அது என்னது அதனால் செய்யப்பட்ட சிலையை குறிக்கின்ற ஒரு பயனை தருகிறது பொன் பொன்னது கோல்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதால் செய்யப்பட்ட சிலை இன்னொன்னு எக்ஸாம்பிள் கற்சிலை கூட சொல்லலாம் கல்லால் செய்யப்பட்ட சிலை அப்ப ஆள் என்கின்ற அந்த மூன்றாம் வேற்றுமை உருபு அது என்ன கல் என்கின்ற பயனை அந்த கல்லுல உளி கொண்டு என்ன பண்றான் ஒரு சிற்பி சிறப்பான முறையில் என்ன பண்றான் ஒரு சிலையை வந்து செய்யறான் அதுதான் சொல்லுவாங்க பேச்சு வழக்குல
சிற்பி சிற்பி கையில தான் அந்த சிலை அது கல் வந்து சிலையாவதும் இல்ல காலில் மிதிபடுகின்ற படிக்கட்டா மாறுதும் யாருடைய கையில இருக்கு அந்த சிற்பி கையில தான் இருக்கு ஏன்னா அவன் சிறப்பானவங்களை அது சிலையை செதுக்கினானா அது கோயில்ல கருவறையில கும்பிடக்கூடிய கடவுளாக காணப்படுகிறது அவன் அந்த சிற்பி வந்து சரியான முறையில் அந்த சிலையை செதுக்கல அப்படின்னா அது காலில் மிதிபடுகின்ற என்ன பண்றாங்க படிக்கட்டா போட்டுறாங்க சரியா அப்ப அந்த இடத்துல கல்லால் இல்ல பொன்னால் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆள் என்கின்ற அந்த வேற்றுமை உருவம் என்ன பண்ணு மறைந்து வந்து அது ஒரு பயனை தருகிறது அதனால இதுக்கு என்ன சொல்றாங்க மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவாங்க இது போல என்ன உருபு அந்த இடத்துல மறைந்து வருதோ மறைந்து வந்து அது என்ன பொருளை தருகிறதோ அதுக்கு பேர் தானே உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அதான் சொல்றாங்க பாருங்க ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது இங்க மறைந்து வருதா பாருங்க ஆள் என்ற உருபு மறைந்து வருது ஆகி என்கிற அந்த உருபுகள் என்ன பண்ணுது மறைந்து வருது இவ்வாறு மறைந்து வந்தால் அதற்கு உருபும் பயனும் உடன் தொக்க தொகை இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க மாட்டு கொட்டகை அப்படின்னு சொல்றோம் மாட்டு கொட்டகை அதாவது மாடுகள்லாம் வந்து தங்கக்கூடிய இடம் அதுக்கு பேர் தான் மாட்டு கொட்டகை அப்படின்னு சொல்றாங்க மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல கு என்கின்ற நான்காம் வேற்றுமை உருபு என்ன பண்ணிருக்க மறைந்து வந்து அங்க எதுக்கு பயன்படுது மாடுகள் வாழ்கின்ற இடத்திரை குறிக்கிறது அதனால இது என்ன சொல்றாங்க நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவோம் அப்ப என்ன உருபு அங்க மறைந்து வருதோ அதுதான் அது என்ன பயனை தருகிறதோ அதை குறித்து வந்தால் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவோம் முதல்ல பார்த்த தொகை தொகை நிலை தொடர ஆறா பிரிச்சாங்க வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்பு தொகை உவமை தொகை உண்மை தொகை அண்மொழி தொகைன்னு ஆறு பார்த்தோம் அதுல முதல் தொகை வந்து வேற்றுமை தொகையை பத்தி பார்த்தோம் வேற்றுமை தொகைனா என்ன அப்ப ஒரு பொருளை வேறுபடுத்தி காட்டக்கூடிய இது வேற்றுமை தொகை அந்த வேற்றுமை தொகையில உருபுகள் என்ன உருபு மறைந்து வருதோ அதான் இது வேற்றுமை தொகை பார்த்தோம் அந்த வேற்றுமை தொகையில ஒரு வகைதான் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கு அடுத்துதான் இருக்கக்கூடியது வினைத்தொகையை பத்தி பார்ப்போம் சரியா அப்ப தொகைகள்ல ஆறு தொகைகள்ல ஒரு தொகையை பார்த்தாச்சு அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய வினைத்தொகை வினைத்தொகைனா என்ன அப்படின்னா இந்த வினைத்தொகைக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க என்ன பேர் சார் சொல்லுவாங்க அப்படின்னா காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகையின் வேறு பெயர் ஒன் மாசு கேட்பாங்க காலம் கறந்த பெயரச்சம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா காலம் கறந்த பெயர் இந்த வினைத்தொகை என்பது மூன்று காலத்தை காண்பிக்கும் வினைத்தொகை என்பது என்ன பண்ணா மூன்று காலத்தையும் காண்பிக்கும் அப்ப வினைத்தொகையின் வேறு பெயர் கேட்டா காலம் கறந்த பெயரச்சம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம முதலில் நிற்கின்ற சொல் ஒரு எச்ச சொல்லா இருந்து அடுத்து வரக்கூடியது ஒரு பெயர் சொல்லாக வரும் இவ்வாறு வந்தால் அதுக்கு என்னன்னு பேரு வினைத்தொகையின் பேரு எளிமையா கண்டுபிடிக்கலாம் இப்ப உதாரணமா ஊறுகாய் அப்படின்னு நான் சொல்றேன் ஊறுகாய் அப்ப ஊறுதல் என்பது ஒரு தொழில் ஒரு எச்ச சொல் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது முதலில் வரக்கூடிய சொல் ஒரு தொழிலை குறிக்கக்கூடியதாக இருக்கும் ரெண்டாவது வரக்கூடியது ஒரு பெயரை குறிக்கக்கூடியதாக இருக்கும் ஊறுகாய் அப்படின்னு சொல்லும்போது அப்ப இதை மூன்று காலத்துக்கு சொல்லலாம் ஊறும் காய் ஊறுகின்ற காய் ஊறிய காய் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஊறும் காய் அப்படின்னு சொல்லும் போது எதிர்காலத்தை குறிக்கிறது ஊறுகின்ற காய் அப்படின்னு சொல்லும்பொழுது நிகழ்காலத்தை குறிக்கிறது ஊறிய காய் அப்படின்னு சொல்லும்பொழுது இறந்த காலத்தை குறிக்கிறது அவ்வாறு மூன்று காலத்தையும் குறித்து வரக்கூடியது எது இந்த காலம் கறந்த பெயரச்சம் என்று சொல்லக்கூடிய இந்த வினைத்தொகை அப்படின்னு சொல்லலாம் அப்ப வினைத்தொகைக்கு டெபினேஷன் கேட்டா என்ன சார் எழுதுறது அப்படின்னா புத்தகத்தில் இருக்கக்கூடிய சொல்றேன் அதை கவனிச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம இதை நீ எளிமையா கண்டுபிடிக்கிறதுக்காக இதை சொன்னது காலம் காட்டும் இடைநிலையையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வருவதுதானே இந்த வினைத்தொகை அப்படின்னு சொல்லுது காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை என்ன சொல்றாங்க வினைத்தொகை அப்படின்னு சொல்றாங்க மறைந்து வருகின்ற பெயரச்சத்தை வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க ஆடு கொடி ஊறுகாய் அப்படின்னு ரெண்டு சொல் சொல்றோம் ஆடு கொடி ஒரு கொடியில கட்டப்பட்ட அந்த கொடியான ஒரு கொடி உயரத்துல என்ன பண்றாங்க நட்டு வச்சிருக்காங்க அந்த கொடியானது அசைகிறது அதான் வந்து ஆடு கொடி அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல ஆடிய கொடி ஆடுகின்ற கொடி ஆடும் கொடி அப்படின்னு சொல்லுது இந்த இடத்துல ஆடு அப்படின்னு சொல்றாங்க பாரு காடு அப்படின்னு சொல்லும்போது ஆடு என்கின்ற சொல்னதே ஒரு எச்ச சொல்லாக நிக்கிறது முற்று பேர்ல அதுக்கு அடுத்து வரக்கூடியது பெயரை குறித்து வருது அது மட்டும் இல்லாம மூன்று காலத்தையும் குறிக்கும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய மூன்று காலத்தை குறித்து வரும் அதான் பாருங்க ஆடிய கொடி அப்படின்னு சொல்லும்போது இறந்த காலத்தை உணர்த்துகிறது ஆடுகின்ற கொடி சொல்லும்போது நிகழ்காலத்தை உணர்த்துகிறது ஆடும் கொடி அப்படின்னு சொல்லும்போது
எதிர்காலத்தை உணர்த்துகிறது. இவ்வாறு மூன்று காலத்தை உணர்த்தி வரக்கூடியதுக்கு என்னென்ன பேர்? வினைத்தொகையின் பேர். இந்த வினைத்தொகைக்கு வேறு பெயர் தான் காலம் கறந்த பெயரச்சம். ஊறுகாய் ஏற்கனவே சொல்லிட்டோம், ஊறுகாய், ஊறுகினக்காய், ஊறும் காய் அப்படின்னு சொன்னோம். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். செய்தொழில் சொல்லலாம், செய்தொழில், பொங்கு கடல், இதெல்லாம் என்னது வினைத்தொகைக்கு உதாரணங்களாக சொல்லலாம். அப்போ பொங்கு கடல், பொங்குகின்ற கடல், பொங்கும் கடல், பொங்கிய கடல், அதாவது ஒன்றும் இல்லை, எப்போதுமே கடலானது அலை அடித்து கொண்டே இருக்கும். அப்போ மூன்று காலத்தில் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ நேரத்தும் அலை அடிச்சது, இன்றைக்கும் அலை அடியுது, நாளைக்கு என்ன பண்ணோம், அலையானது அடித்து கொண்டே இருக்கும். இவ்வாறு மூன்று காலத்தும் குறித்தொரு செய்தொழில், செய்கின்ற தொழில், செய்யும் தொழில் அப்படின்னு சொல்லும் போது இது ஒன்றது மூன்று காலத்தை குறித்தோரும். அப்போ இவ்வாறு ஒரு காலம் காட்டும் இடைநிலையும் பெயர்ச்ச விகுதியும் மறைந்து வரக்கூடியதுக்கு என்னென்ன பேர்? வினைத்தொகையின் பேர். இந்த வினைத்தொகைக்கு இன்னொரு பெயர் என்ன சொல்றோம்? காலம் கறந்த பெயரச்சம் அப்படின்னு சொல்லலாம். இதை எளிமையா ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த வினைத்தொகை எப்படி ஞாபகம் வச்சுன்னா, முதலில் நிற்கின்ற சொல் ஒரு தொழிலை குறிக்கும், இரண்டாவது வரக்கூடிய சொல் ஒரு பெயரை குறித்து வரும். இவ்வாறு வந்தால் அதுக்கு என்னென்ன பேர்? வினைத்தொகை அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம தொகைகள்ல, ஆறு தொகைகள்ல இரண்டு தொகைகள் பார்த்திருக்கோம் இன்றைய வகுப்புல. ஒன்று வேற்றுமை தொகை, இன்னொன்னு வினைத்தொகை. வேற்றுமை தொகைனா என்ன அப்படின்னு பார்த்தா, வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வந்தால் அதற்கு வேற்றுமை தொகையின் பேரு. இந்த வேற்றுமை தொகையை எட்டா சொல்லி அதுல ரெண்டு வேற்றுமைக்கு உறுப்பு இல்லை. என்னென்ன வேற்றுமை உறுப்பு இல்லைன்னு சொன்ன நினைவிருக்கா? முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்பு இல்லை, மீதி இருக்கக்கூடிய ஆறு வேற்றுமைக்கு உறுப்புகள் உண்டு. அப்ப இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ, மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஆல், நான்காம் வேற்றுமை உறுப்பு கு, ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு இன், ஆறாம் வேற்றுமை உறுப்பு அது, ஏழாம் வேற்றுமை உறுப்பு கண். இந்த உறுப்புகள் சொற்களுக்கு இடையில், பெயர் சொற்களுக்கோ அல்லது வினை சொற்களுக்கு இடையிலோ மறைந்து வந்தால் அதுக்கு வேற்றுமை தொகையின் பேரு. அதுக்கடுத்துதான் அந்த வேற்றுமை தொகையில ஒரு வகை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை. அந்த வேற்றுமை உறுப்புகள் மறைந்து அது என்ன பயனை தருகிறது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு என்னது வேல் உறுப்பும் பயனும் உடன் தொக்கத்தை ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதுக்கு அடுத்ததா ரெண்டாவதா ஒரு தொகையில வினை தொகையை பத்தி பார்த்தோம். வினை தொகைனா என்ன என்பதை பத்தி பார்த்தோம். அடுத்தடுத்து வரக்கூடிய தொகைகளை அடுத்தடுத்து வகுப்புல பார்க்கலாம். இன்றைய காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வகுப்புல அடுத்த தொகையை பத்தி பார்க்கலாம். நன்றி.